ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்மைல் ஸ்ப்ரெட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாகக்காய் கொடி எப்படி நல்லா வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சீட்ஸ் எப்படி போடலாம், விதை எப்படி விதைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். பாகக்காய் பழம் இருக்குங்களா, பழம், பாகற்காய் பழம், அதில் இருக்க பாகக்காய் கொட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து எடுத்ததுமே நீங்கள் வந்து வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டாம், தண்ணியில் ஊற வைக்க வேண்டாம். அந்த பாகக்காய், பழுத்த பாகக்காய் கொட்டையை நீங்கள் எடுத்ததுமே நீங்கள் மண்ணில் விதைச்சிருங்க. இப்போ உங்ககிட்ட க்ரோ பேக் இருந்துச்சுன்னா அந்த க்ரோ பேக்கில் மண் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மண்ணில் விதைச்சிருங்க. விதைச்சி லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சதுமே ரெண்டு மூணு நாளில் அது தளிர் விட்டுருங்க. தளிர் விட்டதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள்லேயே வந்து இலை பிடிச்சிரும் பாருங்கள். இலை வந்ததுக்கப்புறம் ஒரு 10-15 நாள்லேயே அது நல்ல கொடி படர ஆரம்பிச்சிரும். நல்ல கொடி படர்ந்த உடனே நல்லா பூவும் பூக்க ஆரம்பிச்சிரும், காயும் வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம வீடியோவில் பாருங்கள், நான் இந்த பாகக்காய் கொடி விதை போட்டு 25 நாள் தாங்க ஆகுது. இந்த 25 நாள்லேயே பாகக்காய் கொடி நல்லா படர்ந்து நல்ல காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பாருங்க, பாகக்காய் நல்ல நீளமாக காய் வந்துட்டுருக்கு. இது இன்னும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணலை, ஏன்னா இந்த காய் நல்ல நீளமாக வரும், வந்ததுக்கப்புறம் தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். இவ்வளோ தாங்க பாகக்காய் கொடி வந்து விதை விதைக்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.